எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய கேமிங் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படியே பக்கத்து வீடியோ பில்டிங் கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ நம்ம அப்ளோட் பண்ண வீடியோஸ் பண்ணி விஷயத்தில் வந்து கொண்டே இருக்கும். இப்போ தான் மெம்டா கேம் ப்ளே தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய மேப் வந்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எந்த மேப் ப்ளே பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரி, அதிகம் பேர் வந்து சொன்னதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மேப் மட்டும் ப்ளே பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம் வந்து ப்ளே பண்ணிடுவோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மேப் தான். ஸோ எல்லாமே அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டீம் டெத் மேட்ச் தான், நோ எஸ்கேப்பில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். 2v2 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். டைமிங் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது, மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் போன மேட்ச்சில் போன வீடியோவில் கேட்டிருந்தேன் யாருக்கெல்லாம் ஹேங் ஆகுதுன்னு. கச்சிதமாக நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கும் இந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்து இருந்து தான் இருக்குது இருக்குன்னு. நான் என்னமோ எனக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஊருக்கே இந்த பிரச்சனை தான்ப்பா இந்த கேமில் இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி சில பேர் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இந்த கேம் வந்து அப்டேட் வேறு விட போகிறாங்க அப்படின்னு. நானும் செக் பண்ணேன், ஆனால் அப்டேட் பண்ணுற மாதிரி எதுவும் நான் எதுவும் இன்ஃபர்மேஷன் பார்க்கல. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்றது எனக்கு தெரில. ஆனால் நிறைய பேர் சொல்கிறீங்க April 25 வந்து கேம் உடைய அப்டேட் இருப்பதுன்னு. வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா மற்ற கேம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. மினிமில்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்டேட்ன்றதுக்கு வரவே மாட்டேங்குது. இப்போயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கேம் ப்ளே பண்ணும்போது லைட்டாக லைட்டாக அப்படியே ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. போட்டுதல்ட்டான் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 0 கணக்கில் அவனை தான் முன்னாடி இருக்கானுங்க. நான் டே இப்போ நான் கவனிக்கிறேன், இது 2v2 இல்லைங்க, 1v1ங்க மேட்ச்சு. அவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான பிளேயரு, ஆப்போசிட்டில் நமக்கு இருக்கிறவன். சரி, மோதி பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. வாடா 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 அடங்கா ஐயால, நீ எப்படி வர எப்படி போகிறனே தெரிய மாட்டேந்தே. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இவங்க புது அப்டேட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ எப்படி விளையாடுறதே வந்து கடுப்பாகுது. அவனுங்க எந்த பக்கத்துலேருந்து வரானுன்றே தெரிய மாட்டேன். டக்கு டக்குன்னு வந்து புதுசு புதுசு வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக மினிமில்ட்டாக வந்து அப்டேட்டை கொடுத்து சரி பண்ணணும். புது புது ஃபியூச்சர்ஸும் வந்து எடுத்துகிட்டு வரணும். அடிக்கடியும் வந்து அப்டேட்லாம் விட்டுட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு. ஏன்னா மற்ற கேம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கோங்க, எந்த கேமும் ஒன்றெலாம் எடுத்துக்கங்களேன், டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்டேட்லாம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க கரெக்டாக. அப்போ தான் வந்து ப்ளே பண்ணுறவங்களும் நல்லா புது புது ஃபியூச்சர் வரும்போது ப்ளே பண்ணணும்னு ஒரு ஆர்வமும் வரும். இவங்களை பார்த்தீங்கன்னா மினிமில்ட்டாக போன வருஷம் கொடுத்தது அந்த வருஷம் கொடுத்தது அப்படியே இழுத்தடிக்கிறாங்க. ஏன்னு தெரியல, நல்லா தான் இருக்குது கேம். நிறைய பேர் வந்து ப்ளேவும் பண்ணுறாங்க, நிறைய பேர் இன்ஸ்டாலும் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். குண்டா வீசுகிறாங்கய்யா, வாடா 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 மோதி பார்த்துடலாம், முடிஞ்சா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றவனை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேம் வந்து ப்ளே பண்ண சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற எல்லா கேமுமே வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் சொல்கிற கேம் வந்து ப்ளே பண்ணலன்னு. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல, எல்லாருமே சொல்கிறீங்க. ஆனால் எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேமாக சொல்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளே பண்ணுற டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னவங்களே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, ப்ரோ நான் சொல்கிறேன் வந்து ப்ளே பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு. எல்லோரும் சொல்கிறதையும் வந்து ப்ளே பண்ணியாகணும், நீங்கள் சொல்கிறத மட்டுமே வந்து தொடர்ந்து ப்ளேலாம் பண்ண முடியாது. ஸோ கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற எல்லா கேமுமே வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா முக்கியமாக போய் கொண்டிருக்கிறது. இது வரையும் நம்ம வந்து ஒரு கில் தான் வந்து எடுத்திருக்கோம். அவனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் டீமில் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் கொஞ்சம் ப்ரோ பிளேயரு. 4-1 கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கோர் வந்து போயிட்டுருக்கு. அவனுங்களாம் இந்த மாதிரி ஹேங் ஆகுமான்றது தெரில, என்ன கருமம் தெரில, எனக்கு தான் ரொம்ப ஆகுது பார்த்தீங்களா. அப்படியே ஸ்டக்காக நின்றுருக்கான். ஆக்ஷன் சீன் பார்த்தோன்னா ஒன்றும் போயிட்டுருக்கு மேட்ச் வந்து. அவன் புசுக்கு புசுக்குன்னு வரான்டா, அடே அட போங்கடா. இதப்பறம் அவன் கீழே தான் இருந்தான், அவன் என்னை எப்படி கொண்டான்றது எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரில. கீழே இருந்தே என்னை வந்து போட்டுதல்ட்டான், போங்கடா டேய். இப்படிலாம் விளாட்றதுக்கே வந்து வெறுப்பாகுது. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறது, சீக்கிரமாக அவன் கொடுக்குறான்னு பார்ப்போம். அதுக்கும் போராடி பார்ப்போம். இந்த மேட்ச்சில் கன்று மாற்றியாச்சு, டைம் வேறு போயிட்டுருக்கு. 6-1 கணக்கில் போயிட்டுருக்கான் அவனும். அவனுக்கெலாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதான்னு எனக்கு தெரிஞ்சு தெரில. அவன் சரி சரின்னு வந்து இருக்கானுங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கிலோ வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போது 6-2 கணக்கில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து போயிட்டுருக்கு. கண்ணு வந்து மாற்றியாச்சு, வேறு கண்ணு பக்கத்தில் வந்துட்டான். அவன் டக்குன்னு அடிச்சுலாம் நினைக்கிறேன் ட்ரை பண்ணலாம். அவன் அந்த கண்ணை வச்சு நான் சல்லா அடிச்சிட்டான், லாங் கன்று வச்சு அடிச்சிட்டான். நான் ஷார்ட் கன் இருந்துமே வேஸ்ட்டாக விட்டுட்டேன். 7-2 கணக்கில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து போயிட்டுருக்கு, டைம் வேறு போயிட்டுருக்கு. இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கம்பேக் கொடுத்து வின் பண்ண முடியுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் வின் பண்ணிடுவோம் அப்படி இருந்தாலும் நல்லா தெரிஞ்சிடுச்சு. போட்டான்டா குண்டை, அந்த குண்டு கூட பார்த்தீங்கன்னா ஆங்க ஆங்க ஸ்டக்காய் ஸ்டக்காயே அப்படியே வந்து ஸ்லோ மோஷனில். நான் அதனால் தான் நினச்சேன் அந்த குண்டு வந்து அங்கே நின்றுடும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கிட்டே வந்தேன். கடைசியில் போட்டு தள்ளிச்சுப்பா, போட்டு தள்ளிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணுறது,
அவ்வளோதான்ப்பா, கேம் ஓவர் ஆக போகுது தற்பொழுது. இந்த மேட்ச் வந்து பெரிய தோல்வின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மேப்பில் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மேப் வந்து கேட்டே இருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு மேப்பில் வந்து ப்ளே பண்ண போகிறோம். எந்த மேப்பு? ஸ்னோ இதே வச்சுருவோம், ஸ்னோவே. ஏன்னா இந்த மேப்பும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னொன்று ஐஸ் பாக்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஐஸும். சரி, ஸ்னோ வந்து அதிகம் பேர் முன்னாடியே கேட்டதுனால இந்த கேம் இந்த மேப்லேயே வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. என்னடா இந்த மேட்ச் 1-1 ஆடி, போன மேட்ச் 1-1 வந்து பரிதாபமாகிடுச்சு, இதுவும் ஆடாடி. தயவு செஞ்சு 1-1 கொடுக்காதீங்கடா, ஆடியே கொடுக்காதீங்க. டைமிங்கில் ஓடி கொடுக்குது, எவ்வளோச்சு வாங்கலாம் அடி. இந்தமாதிரி மேப்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனையே வரும், எவ்வளோ வரவே மாட்டான் டீம் திட்டு மேட்ச்சில். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, 1-1 தான்ப்பா, 1-1 தான் இன்றைக்கி. சரி, மோதி பார்த்துருவோம். இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிசட்வான்டேஜ் என்னென்னா பறக்கிற பவர் டக்கு டக்குன்னு காலியாகும். அட்வான்டேஜ் என்னென்னா பறக்கிற பவர் டக்கு டக்குன்னு ஃபுல்லாகும். பார்ப்போமா, மோதி பார்ப்போமா. கன்னு என்னென்னா கண்ணுக்குதோ எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஏன்னா இந்த மேப்பில் நான் அதிகமாக வந்து ப்ளே பண்ணதே கிடையாது, அதனால் இந்த மேப்லாம் அதிகமாக என்னென்ன கன்று கிடைக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா சில சில மேப்பை பொறுத்த வரைக்கும் சில சில கன்று தான் பெஸ்ட்டு, அதை எடுத்து அசால்ட்டு வேணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மேப்பில் வந்து எந்தெந்த கன் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ பார்த்துருவோம் இன்றைக்கி. எங்கடா ஒழிஞ்சிட்டு கிடையாது, சீக்கிரம் வாடா வெளில. ஓ, பைப்பில் கீழே வந்து குஞ்சிட்டே போகுது, நீ எங்கே போனாலும் சரி. ஓ, இந்த கன் ஒன்று இருக்குது, பார்த்துருவோம். இது சின்ன மேப்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, நாங்கள் சரியாக கவனிக்கல. ஸ்மாலாக எம்மான்னு பார்க்குறதுக்கு ஸ்மால் மாதிரி தான் தெரியுது. வண்டாடா வண்டாடா வந்துடாண்டா, யூஸ் பண்ணுற ஆயுதத்தை ஆயுதத்தை யூஸ் பண்ணி போகிற தம்பி குண்டு குண்டு மிஸ் ஆகிட்டான். அவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வலையிலேயே போயிட்டு பூந்துங்கிறான்ப்பா, உள்ள நுழைஞ்சிடா. மறுபடியும் வண்டாடா 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 ஆட்ராட்ரா. ஓ மை காட், மிஸ் பண்ணிடாத மிஸ் பண்ணிடாத. பவரை குறைச்சிட்டு போயிட்டான், ரொம்ப குறைச்சிட்டான் டேமேஜ். போடு குண்டு ஒன்று போட்டிருக்கேன். முடிச்சா? முடிஞ்சிச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர். எதிர்பார்க்கவே இல்லை, நான்லாம் குண்டு போட்டு கொள்கிற அளவுக்கு அவன் ஆகிட்டானா பார்த்துங்களேன். பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவன் இந்த டைமில் வந்தாலும் அடிச்சிருவான். நெருப்பு கண்ணியும் எடுத்து வச்சுப்போம். ஒரு கீழ் எடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தான் முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்றோம். எங்கிற அவன் எந்த இடத்துல இருக்கான், ஜாகதியாகணும் ஜாகதியாகணும். ஏன்னா அவன் எங்கேருந்து ஒன்றாலும் வருவான்ப்பா, அவன் சாதாரணமான ஆள் இல்லை சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி பறந்துகிட்டே போயிட்டுருக்கான். பறக்கிற பவரும் குறைவாக இருக்குது, லைஃபும் கம்மியாக இருக்குது. லைஃப் டக்குன்னு லோட் ஆகும், ஏதாவது மெடிக்கிட் பவர் பொட்டி ஏதாவது கிடக்கும் அப்படின்னு நான் தேடி தேடி பார்க்குறேன். பவர் பொட்டியை காணும்பா, பவர் பொட்டியை காணும். எங்கடா அவன் ஆளே காணோம், ஏன்டா சீக்கிரமாக அப்படியே டைமிங் போயிட்டுருக்குறா, ஏன்டா இப்படி என்னை சோதிக்கிற, வந்து தொலையன் ஆளை காணுமே. அதுவும் வண்டடா 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 ஆட்ரா 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 ஆட்ரா. முடிஞ்சிச்சு. எப்பா அப்படியோ கொஞ்சம் நான் கேர்லெஸ்ஸாக விட்டதுன்னா அவள் தான் என் நெட் இந்த பரிதாபங்கள் இருக்குல்ல, மினிமில்டாவுடைய பரிதாபம் தூரமாகறேன்னா பஜாக்கனுக்கு பக்கத்தில் காமிக்குது. அந்த மாதிரி வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு பார்த்தா சதக்குன்னு பக்கத்தில் வந்துட்டாம்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு விட்டுருந்தா பிசுட்டு விட்டுருவோம். நமக்கு பவர் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னடா மெடிக்கெட்டை தேடினு போனால் ஒரு இடத்துல அந்த பொட்டியை காணோம். தேவையில்லாத போதுலாம் அந்த பொட்டியை கொடுப்பானுங்கோ, தேவை இருக்கும்போது பொட்டியை கொடுக்கவே மாட்டானுங்கோ. நானும் தேடி தேடி பார்க்குறேன், தேடி தேடி பார்க்குறேன்ப்பா. பொட்டியை கடைசி வரைக்கும் கண்ணிலே காட்டலப்பா, காட்டல. இந்த பவரை வச்சு நான் கண்டிப்பாக போனால் கண்டிப்பாக வந்து அடி வாங்குவேன். அதனால் ஏதாவது இருக்கான்னு நானும் கடைசி வரைக்கும் ஏதாவது இந்த ரெண்டு வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். காணமே காணமே எங்கேயுமே காணமே. நான் என்னத்தை பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு ஒன்றும் புரியாமல் இங்கேயே மேலே போயிட்டு வரேன், கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். டேய் சீக்கிரம் வாயாண்டாடி, பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. டக்குனாச்சு கொஞ்சம் அடித்து ஸ்கோர் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நானும் தேர வேண்டான். வந்துட்டான் யா, வந்துட்டான் போகிற ஒரு குண்டை. ஆ சரிதான், அந்த மரம் பார்த்தீங்கன்னா தடுத்து முன்னாடியே விழுந்துருச்சு. அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவனை வந்து அட்டாக் பண்ண முடியல. இன்னும் கிட்டே போய் அவனும் கிட்டே போனால் அவன் ஷார்ட் கன் வச்சுருக்கான், நான் வந்து லாங் கன் வச்சுருக்கேன். அவன் உசாராகிறான்யா. ஆஹா, நான் அட்டாக் பண்ணுறது இங்கே நிற்குது, இந்த மரம் தடுத்துட்டு இருக்கு. மரத்தை புல்டோசர் வச்சு விட்டு தள்ளுறாத. வண்டாடா வண்டாடா வண்டாடா, வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். அடிச்சிருவானா அடிச்சிருவானா? அட போடுவாவி. இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இது நடந்துன்றே தெரில. அவன் வந்து அங்கேயே நின்றுருக்கான். ஆனால் என்னை எப்படி அவன் காலி பண்ணான், ஏன்னா அவன் ஷூட் கூட பண்ணலையா, எப்படி என்னை காலி பண்ணான்னு எனக்கு ஒன்றும் புரியல. தோபர் ஏ டே, இப்போ ஏன் சேம் தாங்க நடந்தது, அவன் இல்லவே இல்லை. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுறான். ரெண்டாவது கேள்வி, எப்படி வந்ததுன்னே தெரில. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கடுப்பாகுமா ஆகாதா? இப்படி ஆகும்போது அந்த கேம் வந்து எனக்கு கடுப்பாகுது. ஏன்னா எங்கேருந்து அவன் அடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது, எந்த இடத்துல வரானுன்றது தெரிய மாட்டேங்குது. தூரமாக இருக்கானுங்க, பொசுக்குன்னு பார்த்தா பக்கத்தில் அடி ஸ்டக்காக ஸ்டக்காக அப்படியே போகுது. சீக்கிரமாக ஒரு அப்டேட்டை விட்டு இதெல்லாம் சரி பண்ணி தொலைங்களா, ரொம்ப கடுப்பாகுது கேம் விளாட்றதுக்கே. நானாக இதை சுமாராக விளாட்றேன், எனக்கே இந்த அளவுக்கு கடுப்பாகுது.
போடா தம்பி குண்டா. அவன் ஸ்டக்காகி நிற்கிறானா இல்லை கேம் அவன் ஸ்டக்காகி விடுதான்னு தெரியல. நான் இருந்தாலும் ஒரு குண்டு ஒன்று வச்சு விட்டுட்டேன். டைம் வேறு போயிட்டுருக்கு. இன்றைக்கி 2v2 சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ராவில் தான் போய் முடியுது. இந்த 1v1லையாச்சும் போன தடவை தோத்தேன், அதை வந்து திருப்பி கொடுத்துடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் முடியல, ரொம்ப கடுப்பாகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா, அப்படியே பக்கத்தில் வீடியோ கிளிக் பண்ணி வச்சுங்கப்பா.